உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுகவிலிருந்து பாஜகவுக்கு இப்ப போறதை எப்படி பாக்குறீங்க? ஆக ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து ஒருவர் பாரதிய ஜனதாவுக்கு போய் மீண்டும் அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியிலே நின்று வெற்றி பெற வேண்டும் என்றால் பொதுவாகவே பாதீஸ்வரன் வரவிருக்கிற தேர்தல் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில சித்தாந்த ரீதியான மோதலாகத்தான் பார்க்கிறது. குக்க செல்வம் தான் அவர்கள் வீட்டு பிள்ளை மாதிரி ஒவ்வொரு முறையுமே வந்து அந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு ஜானகி அம்மாளோடு. பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய லாபம் கிடையாது, அரசியல் லாபம் கிடையாது. அதே நேரத்துல வந்து சிட்டிங் எம்எல்ஏவுக்கும் பெரிய அரசியல் லாபம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு சித்தாந்த லாபம் இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ இவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார் என்று ஏராளமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சாதாரண கிராமங்களிலே ஒன்றியங்களிலே பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக தாத்தா வைத்த பதவியை பேரன் வைப்பது சர்வ சகஜம். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசமே அதுதான். இன்றைக்கு வந்து அயோத்தியிலே பூமி பூஜை நடந்திருக்கிறது, அனைவருக்கும் இதிலே மகிழ்ச்சி தான். ஆனால் அது மட்டுமே தமிழ்நாட்டிலே ஓட்டு வாங்குவதற்கு போதுமா? வைகோ அவர்கள் பிரிந்தார்கள், அவரும் தமிழ்நாடு தழுவிய தலைவர் தான். ஆனா கூக்க செல்வம் மாதிரியானவர்கள் ஒரு தொகுதி இரண்டு தொகுதிகளிலே செல்வாக்கூடியவர். இவர்கள் வந்து தேசிய கட்சிக்கு போய் பெரிய பதவிகளை வைக்க முடியாது. தேர்தல் அப்ப வந்து திமுக பாஜக தான் 2021 களம் மாறப்போகிறதோ? திராவிடம் வெர்சஸ் ஆன்மீகம் அப்படி மாறப்போகிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கொடிபறக்குது நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தராசு ஷியாம் சார். சார், தேர்தல் காலத்தில் கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுவது, அதிருப்தியால வெளியேறது, இந்த காட்சிகள்லாம் ஒரு தேர்தல் சமயத்துல அதிகமா நடக்கும், இல்லைன்னா எப்பாவது நடக்கும். ஆனா தேர்தல் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு 8 மாத காலம் இருக்கு. இந்த சமயத்தில் திமுகவிலிருந்து ஒவ்வொருவராக பாஜகவுக்கு போய் இணையறதும் பாஜகவோடு இணைந்து பேசுவதுமாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா திமுகவுல அதிருப்தி ஏற்பட்டா அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவுல அதிருப்தி ஏற்பட்டா திமுகவுக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக ஒரு பலம் பொருந்திய கட்சியாக, பலமான கட்சியாக உருவெடுத்து வருகிறதா தமிழ்நாட்டில்? திமுகவிலிருந்து பாஜகவுக்கு இப்ப போறதை எப்படி பாக்குறீங்க? சமீபத்துல இப்ப ஒரு சிட்டிங் எம்எல்ஏ திரு கூகா செல்வம், ஆயிரம் விளக்கு எம்எல்ஏ வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டாவை நேரடியா டெல்லிக்கே போய் பார்த்துட்டு வந்தாரு. அதற்கு பிறகு பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு வந்து அங்க ராமருக்கு பூஜை நடந்ததுல கலந்துகிட்டு அங்க பேசுறாரு. அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம்னு ஒரு நீக்கத்தை வெளியிடுறாங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பாஜகவை நோக்கி போறாங்களே, எப்படி பாக்குறது? திராவிட கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதாவை நோக்கி போவது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது, சில நேரங்களிலே அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல திரு கூக்க செல்வம் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ, அதுவும் குறிப்பாக ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆயிரம் விளக்கு தொகுதி திராவிட பாரம்பரிய தொகுதி, அந்த காலத்திலே சபாநாயகர் மதியழகன் அந்த தொகுதி தான், அதிமுக முன்னாள் அமைச்சர் கே அந்த தொகுதி தான். ஸ்டாலின் அவர்களே வந்து 3-4 முறை அந்த தொகுதியிலிருந்து ஜெயித்து வந்திருக்கிறார். இஸ்லாமிய வாக்காளர்கள் மிகவும் அதிகம். ஆக ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து ஒருவர் பாரதிய ஜனதாவுக்கு போய் மீண்டும் அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியிலே நின்று வெற்றி பெற வேண்டும் என்றால் இஸ்லாமிய ஓட்டு வங்கி அவருக்கு கிடைக்காது. அப்படி இருந்தும் கூட அவர் பாரதிய ஜனதாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், ஒன்று, பாரதிய ஜனதாவுக்கான பலம் வளர்ந்து கொண்டு வருகிறது, இனிமேல் இதுதான் நமக்கான எதிர்காலம் என்று அவர் தீர்மானித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல்வாதிகள் எந்த ஒரு நகர்வாக இருந்தாலும் தங்களது அரசியல் எதிர்காலத்தை சேர்த்துத்தான் அதற்கான திட்டமிடுவார்கள். அப்படி சேர்த்து திட்டமிடும் போது அவருக்கான அரசியல் எதிர்காலம் என்பது பாரதிய ஜனதா. இனிமேல் பாரதிய ஜனதாவை தாண்டி வேறு கட்சிக்கு போக முடியாது, போனால் காங்கிரஸ் கட்சிக்கு போகலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி திராவிட கட்சிகளோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே பாரதிய ஜனதாவை தனது விருப்பமாக அவர் தெரிவு செய்திருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை பற்றி அவருக்கு ஒரு கணிப்பு இருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். பொதுவாகவே பாதீஸ்வரன் வரவிருக்கிற தேர்தல் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில சித்தாந்த ரீதியான மோதலாகத்தான் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கருப்பர் கூட்டம் சர்ச்சை முதல்
வரிசையாக எல்லா விஷயங்களிலுமே கந்த சிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது, கைகளிலே வேல் வரைந்து கொள்வது, அதற்கு பிறகு அண்ணா சிலை பெரியார் சிலைக்கு காவி துண்டு அணிவிப்பது, இது எல்லாமே வந்து ஒரு சித்தாந்த சர்ச்சை. அதாவது திராவிட சித்தாந்தம் அதற்கு மாற்றாக ஒரு ஆத்திக சித்தாந்தம் அல்லது ஆன்மீக சித்தாந்தம் இதை முன்வைக்க விரும்புகிறார். அவர்களது கணக்கு என்னவாக இருக்கும் என்றால், ஆன்மீக சித்தாந்தம் ஆத்திய சித்தாந்தத்துக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுவது தங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பது. ஏனென்றால் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையிலே பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. திமுக அதிமுக பெருங்கட்சிகள், பிற கட்சிகள், பாமகவும் திராவிட சித்தாந்த கட்சி தான், மதிமுக, இப்படி பல கட்சிகள் வந்து திராவிட சித்தாந்தத்தில் இருக்கின்றன. இடதுசாரிகள் கூட ஏதாவது ஒரு அணியில் தான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அணியில இருக்கிறது. ஆக திராவிட அணி அதற்கு மாற்றாக ஒரு ஆன்மீக அணி, இது வந்து ஒரு நோக்கமாக ஒரு வியூகமாக இருக்கும் என்பது எனது கணிப்பு. இந்த கணிப்பு தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக ஒரு 40 ஆண்டு காலமாக தமிழக அரசியலை பார்த்து வருபவன் என்ற முறையிலே நான் இப்படித்தான் இதை கணக்கு போடுகிறேன். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் திரு கூக்க செல்வம் போயிருக்க வேண்டும். ஏனென்றால் கூக்க செல்வம் மக்கள் நலன் காலத்திலேயே குடிசை மாற்று வாரிய தலைவர், மக்கள் நலத்தின் மனைவியார் வி என் ஜானகி அம்மாள் அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவர். ஜானகி அம்மாள் அவர்கள் அவரது இறுதி காலத்திலே வந்து தினந்தோறும் வந்து டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் போது கூக்க செல்வம் தான் அவர்கள் வீட்டு பிள்ளை மாதிரி ஒவ்வொரு முறையுமே வந்து அந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு ஜானகி அம்மாளோடு உடன் வருவார். 96 வரைக்கும் அண்ணாதிமுக, 96 தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் அவர் வந்து திமுகவுக்கு சென்றார். திமுகவிலும் அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி, அப்புறம் தலைமை நிலைய செயலாளர் பதவி, தலைமை கழக உறுப்பினர் பதவி என்றெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் வந்து அவற்றை ஒரு மன அதிருப்தி என்று அவர் கூறுகிறார். இந்த மன அதிருப்தி என்பது எல்லா கட்சிகளிலும் இருக்கின்ற ஒரு விஷயம்தான். ஒரு பதவியை எதிர்பார்த்திருப்பார்கள், அது கிடைக்காவிட்டால் மன அதிருப்தி இருக்கும். அதிமுகவில் கூட இப்போது 1000 கணக்கான பதவிகளை போட்டார்கள், கிடைக்காதவர்கள் மன அதிருப்தி இருக்கும். 10,000 பதவி போட்டால் 20,000 பேருக்கு அதிருப்தி வரத்தான் செய்யும். ஆனால் மன அதிருப்திக்காக ஒருவர் வந்து அப்படி ஒரு சித்தாந்த ரீதியான மாற்றத்தை அவர் செய்ய முயற்சிப்பாரா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மாநில அளவிலே ஒரு பதவியிலே இருக்கிறார். மாவட்ட அளவிலான பதவி என்பது ஒரு சிறிய பதவிதான், அது சென்னை மேற்கு மாவட்டம் என்பது ஒரு 2 அல்லது 3 தொகுதிகள் தான் வரும், சிறிய பதவிதான், தமிழ்நாடு தழுவிய பெரிய பதவி அல்ல. எனவே அந்த மன அதிருப்தி காரணமாக இருக்காது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதிக்கம் என்று கூறுகிறார், அது ஏற்கனவே ஒரு வருடமாக அவர் பதவியில் இருக்கிறார். குடும்ப அரசியலில் இருந்து வாரிசு அரசியலுக்கு திமுக வந்து விட்டது என்கிறார். இதெல்லாம் வழக்கமாக வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு தான், புதிய குற்றச்சாட்டு அல்ல. எனவே இதையும் தாண்டிய ஒரு கணக்கு, ஒன்று பாரதிய ஜனதா பலம் பெற்று வருகிறது, இரண்டாவது எதிர்வரும் தேர்தலிலே 2 அணியாக பிரியும் போது ஒரு அணி வந்து கடவுள் நம்பிக்கை, ஆத்திகம், ஆன்மீகம், இதை முன்னெடுத்து செல்லும், இன்னொரு அணி வந்து அந்த ஓட்டு விகிதம் பிளவுபடும். இது ஒரு கணக்கு. ஆனால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கணிப்புக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த காலத்துல வந்து பிரணாய் ராய் என்று ஒரு பெரிய, உங்களுக்கும் தெரியும், இன்றைக்கு ஒரு பெரிய தேசிய தொலைக்காட்சியிலே பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் தான் வந்து இந்த சிஃபாலஜி தேர்தல் கணிப்புகளை வெளியிடுகிற விஞ்ஞானத்தை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியவர். மிக வித்தியாசமாக அவரது கணிப்புகள் எல்லாம் இருக்கும். அவரது கணிப்புகளை பின்தொடர்ந்துதான் நாங்கள் எல்லாமே அந்த கணிப்புக்கு வந்தோம். அவர் ஒன்று அடிக்கடி சொல்வார், இந்தியாவில எந்த மாநில வாக்காளர்களை வேண்டுமானாலும் கணித்து விடலாம், ஆனால் தமிழக வாக்காளர்கள் மனநிலையை கணிப்பது என்பது ரொம்ப கடினம் என்று. சார், நீங்களே சொல்றீங்க, ஒரு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி கூக்கா செல்வம், அதே போல அரசியல்ல ரொம்ப நீண்ட காலமா பயணிக்கக்கூடியவர், பாஜக அப்போ பலம் பொருந்தி பலம் பெற்று வருகிறது தமிழ்நாட்டுலன்னு அவர் யூகிக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாஜக? அதாவது எம்எல்ஏக்கள் கட்சி மாறுகிறார்கள், உதாரணமாக ராஜஸ்தானிலே கட்சி மாறுகிறார்கள் என்றால் அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும், அந்த எம்எல்ஏவுக்கு ஒரு மந்திரி பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவது, அதை தடுப்பதற்காக நமது கட்சி தாவல் தடை சட்டம், இது எல்லாமே இயற்கையானதுதான். ஆனால் கூக்க செல்வம் பாரதிய ஜனதாவுக்கு போகும்போது அவருக்கு எம்எல்ஏ பதவி போய்விடும், எனவேதான் அவர் இன்னமும் பாரதிய ஜனதாவில் நான் இணையவில்லை என்கிறார். ஏனென்றால் கட்சியாக நடவடிக்கை எடுத்தால் எம்எல்ஏ பதவி தப்பும். அப்போதும் கூட அவர் பாரதிய ஜனதாவிலே சேர முடியாது, அவர் வந்து சுயேட்சை உறுப்பினராக மட்டும்தான் அவரால் நீடிக்க முடியும். ஆனால் சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் கருத்துக்களை கூறலாம். கிட்டத்தட்ட சட்டமன்றம் முடியும் நிலைமையில இருக்கிறது. இனிமேல் புதிதாக கருத்து கூறுவதற்கு சட்டமன்றத்திலே பெரிய வாய்ப்பு இருக்காது. இன்னும் ஒரு தொடர் நடந்தால் அல்லது 2 தொடர் நடந்தால் ஆச்சரியம். ஆக பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போவதால் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய லாபம் கிடையாது, அரசியல் லாபம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து சிட்டிங் எம்எல்ஏவுக்கும் பெரிய அரசியல் லாபம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு சித்தாந்த லாபம் இருக்கிறது. திராவிட இயக்கத்திலிருந்து எங்கள் இயக்கத்திலே வந்து சேர்கிறார்கள், விபி துரைசாமி வந்து சேர்ந்தார், இப்போது இவர் வருகிறார், இன்னமும் பலர் வருவார்கள் என்று சொல்கிறார்.
ஆக அவர்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது, சித்தாந்த அனுகூலம் இருக்கிறது. ஆனால் வழி வழியாக திராவிட சித்தாந்தத்திலே வந்துவிட்டு திடீரென்று இப்போது போய் வந்து அயோத்தி பூமி பூஜையிலே கலந்து கொள்வது எல்லாம் வாக்காளர்களை பொறுத்தவரையிலே முரணாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவர் சார்ந்த தொகுதி வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகம். ஆக கூக்க செல்வத்துக்கு இதுல வந்து அரசியல் லாபம் இல்லை. வேறு லாபம் இருக்கிறதா தனிப்பட்ட முறையில் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை மத்திய அரசாங்கத்திலே ஏதாவது பதவிகள் கொடுக்கிறார்களா, அது நமக்கு தெரியாது. வெளிப்படையாக பார்த்தால், ஒரு அரசியல் கணிப்பாக பார்த்தால், பாரதிய ஜனதாவுக்கு சித்தாந்த லாபம் இருக்கிறது, திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது. ஆக திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இதிலே நோக்கமாக இருக்க முடியும். இன்று காலையிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் சமூக வலைதளங்களிலே அதிமுக எம்எல்ஏ இவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார் என்று ஏராளமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா செய்திகளுக்கும் வந்து அந்த எம்எல்ஏக்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு போகிறார்கள். ஆக இதை ஒரு சித்தாந்த சிக்கலாக, சித்தாந்த சண்டையாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல, சித்தாந்த சிக்கல் சித்தாந்த சண்டையா மாறுது அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற ஆரம்பித்து விட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே அடுத்த 5 ஆண்டுகளிலே பதவிக்கு வருவது என்பது அது மிகவும் கடினம். ஆக அவர்கள் ஒரு 10 ஆண்டு திட்டமோ 15 ஆண்டு திட்டமோ வைத்திருப்பார்கள். கர்நாடகாவிலே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு திட்டம் தான் வைத்திருந்தார்கள். இந்த 15 ஆண்டு திட்டத்திற்கான ஒரு வியூகம் வேண்டும் அல்லவா? அந்த வியூகத்துக்கு வலிமை சேர்ப்பதற்கு இந்து ஓட்டு வங்கி, அந்த இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பது, இது வந்து ஒரு வகையான ஒரு முயற்சி. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட மாநிலம். நமக்கு வந்து கடினமான இந்துத்துவாவில் நம்பிக்கை கிடையாது, ஆன்மீக பூமி தான் இது. ஆனால் கடினமான இந்துத்துவா, ஹார்ட் கோர் இந்துத்துவாவில் நமக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட சூழலிலே இனி அதை வளர்த்தெடுக்க எடுப்பதற்கான முயற்சி தான் நடக்கிறது. உதாரணமாக இந்த கந்த சஷ்டி கவச சர்ச்சையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்னால் அதை தொடர்ந்து வந்து ஒரு நியூஸ் சைக்கிளாக மாற்றுகிறார்கள், செய்தி சுற்றாக மாற்றுகிறார்கள். எப்படி என்றால் பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் வந்து கைகளிலே வேல் வரைத்துக் கொள்ளுதல், அவர்கள் வீட்டு சுவர்களிலே வேல் படம் போடுதல், இது போல அந்த சர்ச்சையை இன்னமும் வந்து அவர்கள் உயிரோடு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஒரு வகையான அரசியல் நுட்பம் தான். ஒரு சர்ச்சை அல்லது ஒரு செய்தி ஒரு நாள் செய்தியாக இரு நாள் செய்தியாக முடிவதிலே அரசியல் லாபம் கிடையாது, அது தொடர் செய்தியாக வேண்டும். அப்படி தொடர் செய்தி ஆவதற்கான வழி என்ன? தொடர்ந்து அந்த சர்ச்சையை தக்க வைப்பது. சாதாரண சர்ச்சைகள், உதாரணமாக சாத்தான்குளம் சர்ச்சை மாதிரியான ஒரு விஷயத்தை 2 அல்லது 3 மாதமோ 1 வருடமோ தக்க வைக்க முடியாது. பிற செய்திகள் வரும்போது இந்த செய்தி வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு வரும். ஆனால் கந்த சஷ்டி கவசம், மதம் சார்ந்த சர்ச்சை, ஆன்மீகம், இவை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவேதான் வந்து கந்த சஷ்டி கவச சர்ச்சையை தொடர்ந்து வேல் வரைதல், அதுபோல சுவர்களிலே வேல், கைகளிலே வேல், வெற்றி வேல், வீரவேல், இதெல்லாம் சொல்கிறார்கள். கந்தனுக்கு அரோகரா, இதெல்லாம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை அல்லது சித்தாந்த ரீதியான பலத்தை வந்து பாரதிய ஜனதா கீழ்மட்டத்திலே உருவாக்க விரும்புகிறது என்றுதான் நான் யூகிக்கிறேன். சார், இதுல ரொம்ப முக்கியமா கூகா செல்வம் சொல்றது வந்து ஒரு வாரிசு அரசியலா இருந்த திமுக இன்னைக்கு குடும்ப அரசியலா மாறிடுச்சுன்றாரு, குடும்ப கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றதை பார்த்தா திரு ஸ்டாலின் தலையிட விட வேற உதயநிதி ஸ்டாலின், அவர்களுடைய குடும்பம், எல்லாரும் பின்னிருந்து இந்த சீனியர் லீடர்கள் எல்லாம் வந்து அவங்களை வருத்தப்படும் செய்ய வருத்தம் அளிக்கும் வகையில வந்து அவங்களுடைய நடவடிக்கை இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? எப்படி? திமுக வந்து 1949 தோற்று வைக்கப்பட்ட கட்சி, 71 வருடம் ஆகிறது. பல்வேறு குடும்பங்கள் தொடர்ந்து வந்து அங்கு பல பதவிகளை வகிக்கின்றன. உதாரணமாக எங்கள் ஒன்றியத்துல எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தாத்தா வைத்த பதவியை இன்றைக்கு பேரன் வைக்கிறார். இப்படி வந்து 1000கணக்கான குடும்பங்கள் திமுகவில் இருக்கும். திமுகவின் அந்த அரசியல் ஸ்டைலே அப்படித்தான், அதுதான் பாணி, அவர்களது பாணியே அதுதான். எனவே திமுகவை குடும்ப கட்சி என்று அந்த வட்டத்துக்குள் வந்து சுருக்கி இன்றைக்கு குறை கூறுவதிலே வந்து அர்த்தம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் என்று வைத்தால் இதே மாதிரியான 3 வாரிசுகள் உள்ள குடும்பங்கள் திமுக என்கிற கட்சியிலே ஏராளமாக இருக்கும். காரணம், திமுகவின் பலமே அதுதான். சாதாரண கிராமங்களிலே ஒன்றியங்களிலே பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக தாத்தா வைத்த பதவியை பேரன் வைப்பது சர்வ சகஜம். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசமே அதுதான். அதிமுகவில யார் வேண்டுமானாலும் வந்து எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் போகலாம். நீங்களே பார்க்கலாம், பல பேர் வந்து ஒன்றிய செயலாளர் அளவுக்கு இருந்து திடீரென்று மந்திரிகளாகியிருப்பார்கள். அது அந்த ஸ்டைல் வேறு. அதாவது கலாச்சாரம் என்று சொல்வார்கள், அரசியல் கலாச்சாரம் ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபடும். அண்ணா அவர்கள் இந்த கட்சியை கட்டமைக்கும் போது தம்பி என்றுதான் அழைத்தார். தம்பி என்றால் குடும்பம் தானே, தம்பி அண்ணா என்கிற அந்த ஒரு விழிப்பு முறை வந்து திமுகவில் தான் முதல் முதலிலே வந்தது. அதுவரை காங்கிரஸ் கட்சியிலே அது கிடையாது. அந்த காலகட்டத்திலே வந்து எங்கள் காலகட்டத்திலே காங்கிரஸ் திமுக என்று
இரண்டு அணியாக இருக்கும் போது கம்யூனிஸ்டுகள் வந்து தோழர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். இப்போதும் அப்படித்தான் அழைத்துக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலே அண்ணன் தம்பி என்கிறதே கிடையாது. ஆனால் திமுகவில் முதல் முதலிலே வந்து தம்பி என்று அண்ணன் அழைக்க ஆரம்பித்தார். தம்பிக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தார். கலைஞர் வந்து உடன்பிறப்பே என்று அழைக்க ஆரம்பித்தார். ஆக மொத்தத்திலே குடும்ப உறவுகளை சொல்லி விழித்துத்தான் அந்த கட்சி வந்திருக்கிறது. அதாவது அந்த கட்சியின் அரசியல் கலாச்சாரம் இதுதான். அந்த அண்ணன் தம்பி என்று அழைப்பதை வந்து பிற கட்சிகள் வழக்கமாக கொண்டன. ஆனால் திமுக எப்போதுமே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது வந்து திமுகவிலே குடும்ப கட்சி என்று சொல்வதிலே எனக்கெனமோ அது பொருத்தமாகவே தெரியவில்லை. காரணம் வந்து சுமார் 1 லட்சம் 1.5 லட்சம் குடும்பங்களிலாவது இது போல தொடர் பதவிகள் வந்து திமுக அவரு சொல்ற குடும்ப கட்சின்றது தலைவருடைய குடும்ப கட்சி, ஸ்டாலினுடைய குடும்பத்தை சொல்றாரோ எல்லாம் ஒண்ணுதானே. அதாவது எப்ப வந்து ஒரு ஒன்றிய அளவுல வந்து ஒரே குடும்பத்துல 3 பதவி இருக்கிறதோ அதே மாதிரி வந்து இங்கேயும் அப்படித்தானே இருக்கும், தலைமையும் அப்படித்தானே இருக்கும். அதுல அது என்ன இன்றைக்கு புதிதாக சொல்வது போல சொல்லக்கூடாது. அது அப்படித்தானே இருக்கு. கட்சியோட பலம் பலவீனம் ரெண்டும் அதுதாங்க. ஒரு திமுக என்கிற கட்சியோட பலமும் அதுதான், திமுக என்கிற கட்சியோட பலவீனமும் அதுதான், திமுகவை தாக்குவதற்கான மென்மையான பகுதியும் அதுதான், அரசியல் ஸ்பாட் அது வந்து அதுதான். அதை வந்து புதிதாக கண்டுபிடித்தது போல கு.க. செல்வம் சொல்வதிலே அர்த்தம் இல்லை. அவர் காரணம் தேடுகிறார். இந்த காரணத்துல இது ஒரு காரணமாக சொல்கிறார். எனது ஆச்சரியம் என்னவென்றால் சித்தாந்த ரீதியாக அவர் என்ன முடிவு எடுக்கிறார். சித்தாந்த ரீதியாக வழி வழியாக திராவிட சித்தாந்தத்திலே வந்தவர்கள் சொல்லடால் வந்து இதை பாரதிய ஜனதா கட்சியின் இதே கமலாலயம் அலுவலகத்திலே அந்த அந்த கேம்பெயினின் போது நான் அவர்களுக்கான ஒரு வெப் டிவி வந்து அமைத்து கொடுத்து கொண்டு வந்தேன். அப்போது கமலாலயத்தில் 2வது மாடியிலே எனக்கு 2 அறைகள் இருந்தன. அது அந்த காலகட்டமாகவும் நான் இருந்தேன். அந்த கட்சியை வந்து அந்த கட்சியின் வழிமுறைகள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த கட்சி வந்து குடும்ப கட்சி அல்ல, நிச்சயமாக இல்லை. ஆனால் தேசிய கட்சி, தேசிய கட்சியோட பிரச்சனை என்னவென்றால் டெல்லி எடுக்கிற முடிவுக்கு வந்து கீழே இருக்கிறவர்கள் கட்டுப்பட வேண்டிய கட்டாயம். உதாரணமாக 96 காலகட்டத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தது. கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி வராது என்று நினைத்தோம். அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் தாக்கி பேசிக் கொண்டிருந்தார். கவர்னரை திரும்பி அழைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். பிரதமர் நரசிம்மராவுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் பேசினார். எல்லாவற்றையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி மீண்டும் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்தது. எதனால்? தலைமை சொன்னதால். அதனால்தான் கட்சியே உடைந்தது. மூப்பனார் தலைமையில தமாக வந்தது. கடைசியில என்ன ஆயிற்று? திமுக தமாக அதாவது காங்கிரஸ் ஓட்டு வாங்கி அப்படியே திமுக போனது. அதற்கு ரஜினி ஆதரவு கொடுத்தார், திமுக ஜெயித்து வந்தது. இதெல்லாம் பழைய வரலாறு தான். தேசிய கட்சிகளோட பிரச்சனை மாநில அரசியல் பண்ணும் போது பல சிக்கல்கள் அதிலே வரும். ஏனென்றால் அவர்கள் தேசம் தழுவிய ஒரு பார்வை உடையவர்கள். இப்போது இன்றைக்கு வந்து அயோத்தியிலே பூமி பூஜை நடந்திருக்கிறது. அனைவருக்கும் இதிலே மகிழ்ச்சி தான். ஆனால் அது மட்டுமே தமிழ்நாட்டிலே ஓட்டு வாங்குவதற்கு போதுமா? இது ஒரு பெரிய கேள்வியான விஷயம். ஆனால் இது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போதுமானது. ஆக உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு கடைபிடிக்கிற அரசியல் அணுகுமுறை தமிழ்நாட்டுக்கு சரிபட்டு வருமா, கேரளாவுக்கு சரிபட்டு வருமா என்பதெல்லாம் கேள்விக்குறியான விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கின்ற உள்ளூர் அரசியல்வாதி அதாவது லோக்கல் பொலிட்டீஷியன் தேசிய கட்சிக்கு போய் பெரிய அளவுக்கு வந்து அவர்களால் மிளிர முடியாது. அதுவும் கு.க. செல்வம் வந்து தமிழ்நாடு தழுவிய தலைவரெல்லாம் அல்ல. அதிமுக உருவாகும் போது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்தார். ஆனால் அவர் தமிழ்நாடு தழுவிய தலைவர், தமிழகம் முழுவதும் அறிமுகமானவர். வைகோ அவர்கள் பிரிந்தார்கள், அவரும் தமிழ்நாடு தழுவிய தலைவர் தான். ஆனா கு.க. செல்வம் மாதிரியானவர்கள் 1 தொகுதி 2 தொகுதிகளிலே செல்வாக்கூடியவர்கள். ஆக இவர்கள் லோக்கல் பொலிட்டீஷியன், இவர்கள் வந்து தேசிய கட்சிக்கு போய் பெரிய பதவிகளை வைக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமே நயினார் நாகேந்திரன் தான். நயினார் நாகேந்திரன் நெல்லை மாவட்டத்துக்காரர். நெல்லை மாவட்ட அரசியல் அவருக்கு அத்துப்படி. நெல்லை மாவட்டத்திலே ஒரு பெரிய பலம் வாய்ந்த இனத்தின் பிரதிநிதி, எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்தவர். தேசிய கட்சிக்கு போனார். அங்க வந்து அவர் ராமநாதபுரத்திலே அவருக்கு எம்பி சீட்டும் கொடுத்தார்கள். வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்தார். ஆனாலும் கூட அவருக்கான பதவியை அவர் எதிர்பார்க்கும் போது, அவர் மாநில தலைவர் பதவியை எதிர்பார்க்கும் போது அவருக்கு கிடைக்கவில்லை. துணைத் தலைவர்களில் ஒருவராக மாறினார். அவருக்கு அதிருப்தி இருக்கிறது. அவர் அதை வெளிப்படையாகவும் சொல்கிறார். ஆனால் தேசிய கட்சியிலே அதிருப்தியை வெளிப்படையாக சொன்னாலும் வந்து யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் உள்கட்சி ஜனநாயகத்தை பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசலாம். பத்திரிகை காலத்திலே வந்து திடீரென்று ஒரு எந்த விதமான செய்தியுமே இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தலைவர் யாரையாவது ஒருவரை பேட்டி கண்டு அவரை பேசவிட்டாலே நிறைய பேசுவார்கள். அதிலிருந்து தலைப்பு செய்தி வைப்போம். இது என்னவென்றால் தேசிய கட்சிகளில் வேறு வகையான ஜனநாயகம் இருக்கிறது, மாநில கட்சிகள் கொஞ்சம் இறுக்கமான கட்சிகள்.
மாநில கட்சியிலே தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, பேச முடியாது. ஜெயலலிதா மாதிரி தலைமை வந்து இரும்புக்கோட்டையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே கிட்டத்தட்ட அவரது அரசின் பெரும்பகுதியை கழித்து விட்டார். அதற்கு பிறகு இப்போது தேசிய கட்சியின் ஜனநாயக பாதைக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி போகிறார். அவருக்கு தெரியாததாக இருக்காது, ஏனென்றால் அவர் அரசியலில் நீண்ட அனுபவம் பெற்றவர். நான் கூறுகிற எல்லா விஷயங்களும் அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போதும் அங்கு செல்கிறார் என்றால், ஒன்று அவருக்கு தேசிய அளவில் ஏதாவது பதவி தருகிறதாக கூறியிருக்கலாம், அல்லது பாரதிய ஜனதா சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டு ஓட்டு வங்கியை மாற்றுவதற்கான முனைப்பு பி பி துரசாமியை இழுத்ததாக இருந்தாலும் சரி, இவரை இழுத்ததாக இருந்தாலும் சரி, இனிமேலும் நிறைய பேர் வரப்போகிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் பரவி விடுவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதிர்கால தேர்தலிலே வரவிருக்கின்ற சித்தாந்த ரீதியான ஒரு அணியை சுட்டி காட்டுவதாகத்தான் நான் உணர்கிறேன். சார், வர்ற தேர்தல் அப்ப வந்து திமுக வர்சஸ் பாஜக தான் 2021 களம் மாறப்போகிறதோ? திராவிடம் வர்சஸ் ஆன்மீகம், அப்படி மாறப்போகிறது. திமுக வர்சஸ் பாரதிய ஜனதா என்றால் பாரதிய ஜனதாவுக்கான ஓட்டு வங்கி அந்த அளவுக்கு கிடையாது. இதுவரைக்கும் அவர்கள் வாங்கிய ஓட்டு வங்கி என்பது சொற்பம் தான். இனிமேல் அவர்களுக்கான அணியை அவர்கள் வந்து உருவாக்க வேண்டும். நமது கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த அணியிலே இப்போது இருப்பது புதிய தமிழகம். திமுகவும் அதிமுகவும் ஒரு பக்கம், ஆன்மீகம் வர்சஸ் ஆன்மீகம்ன்றது பாஜக ஒரு பக்கம், அப்படியா? அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திராவிட கட்சிகளில் திராவிட மேஜர்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, திராவிடியன் மேஜர்ஸ், திராவிட பெருங்கட்சிகள் வந்து திமுக அதிமுக இரண்டு தான். மற்ற எல்லா திராவிட கட்சிகளும் இந்த அணிகளுக்குள் தான் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, ஆனால் அதற்கு தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்பு இல்லை, இந்த ரெண்டு அணிக்குள் இருக்கிறார்கள். ஆக திராவிடம் வெர்சஸ் ஆன்மீகம் என்று ஒரு அணியை கட்டமைத்தால் அது காங்கிரஸ் கட்சியையும் சேர்த்து எதிர்த்த மாதிரி ஆயிற்று. ஒருவேளை ரஜினிகாந்த் மாதிரியான தேர்ட் பிளேயர்கள், ஏற்கனவே அவர் ஆன்மீகத்தில் பேசுகிறார், அவர் வந்தாலும் அவர் பாரதிய ஜனதாவுக்கு நேரடியாக வர வேண்டியதே இல்லை. அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சிக்கு ஒரு கூட்டணி தேவை அல்லவா? 30-35% ஓட்டு வங்கி கண்டிப்பாக வேண்டும் தமிழ்நாட்டு தேர்தலிலே வெற்றி பெற. இன்றைய தேதிக்கு மூன்றாவது அணிக்கு 30-35% ஓட்டு கிடைக்காது. ஆனால் அதை நோக்கி போகலாம், ஆன்மீகம் பக்கம் போலாம். திராவிடம் வெர்சஸ் ஆன்மீகம் போது பாஜகவோடு கூட்டணி, அதாவது ஸ்டாலின் வெர்சஸ் பாஜக என்று எடுத்துக்கொள்வதை விட திராவிடம் வெர்சஸ் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொள்வது வரவிருக்கிற தேர்தலுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பார்க்கலாம் சார், அதையும் நிச்சயம் விவாதிக்க போறோம். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி. தராசி ஷாம் சார்.